ஐயா ஐயா, உங்களை பார்க்க தலைவர் வராரு. தம்பி, தலைவர் வராரா? தலைவர் கும்பிட்டு மீயா. ரைட் மிஸ்டர் ரைட். ஏண்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க? இப்பவே கும்பிட்டு வைங்கடா, எதிர்காலத்துக்கு உதவும். இன்று போல் என்றும் வாழ்க. ஏண்டா அடிச்சதும் இல்லாம பெருக்கம்பு மாலையை போட்டு ஊமத்தம்பு செண்டா குடுக்கறீங்க? பழம் கூட கொண்டு வந்திருக்கோம் விநாயகம். பிளான் பண்ணி எவ்வளவு பெரிய மனுஷனுங்க, அதாவது கூட்டிட்டு வரக்கூடாது. எவ்வளவு பெரிய மனுஷன் அடிபட்டு கிடக்குறாங்க. நீ வந்து பழத்தில் துள்ளி துள்ளி குதிக்கிறானுங்களே. பண்றீங்க, எங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது. உங்க செல்வாக்கு பத்தி எங்களுக்கு தெரியுங்க. உங்ககிட்ட செல்வாக்கு பதவி இருக்க திமில தான் நீங்க கான்ஸ்டபிள் அடிக்கிறீங்க, தாசில்தார் அடிக்கிறீங்க, இன்ஸ்பெக்டர் அடிக்கிறீங்க. இப்படியே விட்டுனு வச்சுக்கோங்க. நீங்க கலெக்டரையும் அடிப்பீங்க, மினிஸ்ட்ரியும் அடிப்பீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜனங்க மனசு வச்சாங்கன்னா உங்களை ஒரே நாள பதவியில் தூக்கி எரிஞ்சு தெருவு கொண்டு வந்துருவாங்க. இப்படியே செஞ்சீங்க, இப்ப படுக்கையில போட்ட இறக்கும் பூ மாலை பாடையில போட வேண்டிய வரும். ரைட் ரேகா, இதுதான் உண்மையான காதல். பாட்டி எங்க இருக்கான்னு தெரிஞ்சு நீயும் இங்க வந்திருக்க பாரு. பாட்டியா, எனக்கு மட்டும் ஒன்று முட்டா புசு புசுன்னு மாட்டி விட்டுட்டிய பாட்டியா. ரேகா பரமேஸ்வரன் உனக்கு தெரியுமா? மாமா இங்க வந்திருக்கிறார். ரேகா, ரேகாவா? யார் ரேகா? நீங்க யாரு? எங்களே யாருன்னு கேக்குற. நான் உன் மாமா, இது உன் பாண்டியம்மா. பாண்டியனா? எந்த பாண்டிய? மதுரை வச்ச சுந்தர பாண்டியனா? ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது, இருந்தா உடனே பேசுவீங்களா? ஐயோ ஐயோ, என்னாச்சு? கால்ல குத்துறானா? பாண்டியா, நீ பயப்படாத. எனக்கு ஒரு சந்தேகம். எங்க மாமா சிந்தாதிரி பேட்டையில ஒரு சின்ன வீடு வச்சிருந்தார். அந்த செட்டப்புக்கு பொருந்ததா இருக்குமோ? இது பாபா.